சித்ராதேவிக்கு வந்துட்டு இப்ப ஐஸ்வர்யா கர்ப்பமா இல்ல அப்படின்ற உண்மை வந்து தெரிய வருது. அதாவது டாக்டர் பாத்தீங்கன்னா கொடுத்த மருந்து வேலை செய்யலன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு வந்து கர்ப்பமா இருக்க மாட்டாளா இருக்கும், அவளோட ரிப்போர்ட்ஸ் மட்டும் அப்படின்னும் போது ரிப்போர்ட்டை பாத்துட்டாங்க. அதே சமயம் வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஐஸ்வர்யா வந்து கர்ப்பமா இல்ல அப்படின்ற உண்மையை போட்டு உடைக்க போறாங்க. இதுக்கப்புறமா மகா மேலதான் எல்லா பழியும் தூக்கி ஐஸ்வர்யா போட போறாங்க.